கிளாஸ் எடுப்பார், அது பெரிய கிளாப்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை எப்படி திரைப்படத்தில் கொண்டு வரலாம் அவர் பண்ணதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். என் வாழ்நாள் பெரிய புண்ணியம், நான் ஜனாவோட கடைசி படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். என் வாழ்நாள் மிகப்பெரிய சாபம், அது அவர் கடைசி படமாக இறந்து போச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோடய வார்த்தம். மற்றபடி ஐயா சந்திர அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு அப்படியே நேரடியாக அவர் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் இந்த செலை இப்படி தான் இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அவர் எப்பவுமே வந்து பாக்கெட்டில் கே வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி இப்படி நிப்பாப்பில் அது ஒரு மாதிரி கிராஸாக எனக்கு அப்படி இருக்கணும்னு அவரோட கெத்தோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த செலை அப்படியே இருக்குது. அப்புறம் நீங்கள் ஜனாவை எப்பவுமே சும்மா இருந்து பார்க்கவே முடியாது. இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு செயல் இருந்துகிட்டே இருப்பார். அவர் வந்து ஃப்ரீஸ் பண்ணவே முடியாது. ஒன்று சிந்திப்பார், எதோ ஒன்று சொல்லுவார், இல்லை ஏதோ ஒன்று செய்வார். அந்த சிலையும் அப்படி தான் இருக்குது, இந்த ஃபோட்டோவும் அப்படி தான் இருக்குது. இதுதான் அவருடைய இயல்பு. ஸோ வந்திருந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தி அவருடைய ஜனாசாவுடைய சிலையை வந்து நம் முரளி அவர் ஆசைப்பட்ட இடத்துல நிறுவனங்கிறது இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான தோழர் தொல்